இந்த படத்தை உற்று பாருங்கள். ஆம், படத்தில் இருப்பது விஷ்ணு தான், பள்ளி கொண்ட பெருமாள். பெருமாள் காலை பிடித்து கொண்டிருப்பது சாட்சாத் லட்சுமி தேவி தான். அதென்ன, லட்சுமி தேவியின் பின்னால் இரு உருவங்கள். சற்று ஜூம் செய்து பார்த்தால் தெரியும், ஒன்று ஆண், இன்னொன்று பெண். ஆண் உருவத்தின் தலையில் சிகை அலங்காரம் சக்கரம் போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பெண் தன் கையில் உலக்கை அல்லது கதை போன்ற ஒரு கருவியை ஏந்தி நிற்கிறாள். இவை என்ன தெரியுமா? விஷ்ணுவின் ஆயுதங்கள், கதை மற்றும் சக்கரம். இவற்றை ஆயுத புருஷன் என்பார்கள். அதாவது மனித உருவம் கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள். விஷ்ணுவின் அனைத்து ஆயுதங்களையும், சங்கு, சக்கரம், கதை, வாள் உட்பட அனைத்தையும் மனித உருவில் வடிக்கும் போக்கு ஒன்று கிட்டத்தட்ட 1600 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திய துணைக்கண்டத்தை ஆண்ட குப்த பேரரசர்கள் காலத்தில் பிரபலமாக இருந்தது. இப்படி மனித வடிவம் கொடுக்கப்பட்ட ஆயுதங்களை ஆயுத புருஷன் என்பார்கள். ஆயுத புருஷன் சரி, ஆனால் கதையேந்திய உருவம் பெண்ணாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறதே என்று கேட்கிறீர்களா? அவள்தான் கதாதேவி. அவள் பெயர் கௌமோதகி. ஆம், விஷ்ணுவின் கதையின் பெயர் அது. ஆனால் கதைக்கு ஏன் பெண்ணுருவம் கொடுக்க வேண்டும்? இந்த கேள்விக்கான விடை சுவாரஸ்யமானது. அதை தெய்வங்களின் ஆயுதங்கள் என்னும் என் புத்தகத்தில் காணலாம். திருமால், சிவன், தேவி, முருகன், பிள்ளையார், அனுமன் போன்ற தெய்வங்களை பற்றியும், இந்த தெய்வங்கள் ஏந்தும் ஆயுதங்களை பற்றியும் அறிந்து கொள்ளும் ஆர்வம் உங்களுக்கு இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை கிளிக் செய்து புஸ்தகத்தை ஆர்டர் செய்யுங்க. சரி, இந்த அழகான சிற்பம் எங்கே இருக்கிறது தெரியுமா? இந்தியாவில் எஞ்சியிருக்கும் மிக பழமையான ஆலயங்களுக்குள் ஒன்றில் இருக்கிறது. அது எந்த ஆலயம்? நீங்கள் கண்டுபிடித்து உங்கள் பதிலை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள்.